This program sponsored by Chai Glass, Camel Milk Chai, first time in South India, and co-sponsored by Thibu Wine, Cafe and Bakery, SBO School opposite Ananagar. பழையவை சில பேருக்கு மறந்திருக்கலாம், சில பொக்கிஷங்கள் சில பேருக்கு தெரியாமே இருந்திருக்கலாம். ஆனால் பழையவையை நினைவு கூறுவதற்கும் பொக்கிஷங்களை தெரிந்து கொள்வதற்குமான நிகழ்ச்சி தான் தர் ஈவெண்ட். எம்ஜிஆர் போல பெரிய வசூல் சக்கரவர்த்தி கிடையாது, சிவாஜி கணேசனை போல பெரிய நடிகனும் இல்லை, அதே நேரத்தில் ஜெமினி கணேசனை போல காதல் மன்னனும் இல்லை. இருந்தாலும் ஒரு சிறு செடியாய் முளைவிட்டு பெரிய ஆலமரமாக மாறின கலைஞன் தான் ஜெய்சங்கர் அவர்கள். எந்த ஒரு அறிமுக நடிகனுக்கும் முதல் படத்தோட ரிசல்ட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் தன்னுடைய முதல் படமான இரவும் பகலும் பட ரிசல்ட்டுக்காக காத்துட்ருந்தார். ஆனால் அவருக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. அன்றைய சூப்பர் ஸ்டாராக இருந்த எம்ஜிஆர் அவர்களோட எங்கள் வீட்டு பிள்ளை படமும் சிவாஜி கணேசன் அவரோட பழனி படமும் ஒன்றா ரிலீஸ் ஆகுது. அதிசயமும் ஆச்சரியம் என்னன்னா, இவர்கள் படத்தோடு சேர்ந்து ஜெய்சங்கர் அவர்களுடைய படமும் வெற்றி அடையுது. அந்த வருடத்திலேயே ஜெய்சங்கர் அவர்கள் இரண்டு வெற்றி படத்தை கொடுக்குறாரு. தமிழ் சினிமா மெல்ல அவரை திரும்பி பார்க்க ஆரம்பிக்கும். ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு பணக்கார வீட்டில் தான் பிறந்தார். எந்த விதமான ஒரு கஷ்ட நஷ்டமும் இல்லாமல் வளர்ந்தார். தன்னுடைய கல்லூரி படிப்பு முடித்ததுக்கப்புறம் அவருக்கு நடிப்பு மீது ஆசை வருது. அப்போது அவரோட நண்பராக இருக்கக்கூடிய சோ அவர்களோட நாடக கம்பெனியில் சேர்ந்து தன்னுடைய நடிப்பாற்றலை வளர்த்துட்ருக்கார். இந்த நேரத்தில் சோ அவர்களுடைய நட்போடு இருந்த எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நாள் அவருடைய தியேட்டர் கம்பெனிக்கு அந்த நாடகத்தை பார்க்க வர்றார். அன்னைக்கு ஜெய்சங்கர் அவர்கள் ராஜா வேஷம் போட்டிருந்தார். ஒரு பரபரப்பான டைலாகை பேசிட்டு சிம்மாசனத்தில் போய் அமரணும். ஆனால் அந்த சிம்மாசனத்தோட கால் உடைந்திருது. இது ஜெய்சங்கர் அவர்களுக்கு தெரியாது. அவ்வளோ அரங்குக்கு முன்னாடி பரபரப்பாக பேசிட்டு அவர் அந்த சிம்மாசனத்தில் போய் உட்கார அந்த சிம்மாசனம் தவறி ஒட்டுமொத்தமாக நிலை குலைஞ்சு கீழே விழுகிறார். இதை பார்த்த ஒட்டுமொத்த அரங்கமும் கை கொட்டி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது தன்னுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ண ஜெய்சங்கர் அவர்கள், என்னை எப்படியாவது வீழ்த்திவிட எதிரிகள் செய்யும் சூழ்ச்சிகளில் இதுவும் ஒன்று, நான் அஞ்ச மாட்டேன்னு கர்ஜித்தார். சிரிப்பால் நிறைந்திருந்த அரங்கம் பின்னர் கைத்தட்டுகளால் அதிர ஆரம்பித்தது. அதில் முதல் கைத்தட்டு எம்ஜிஆர் அவர்களுடையது. ஒன்றன் பின் ஒன்றாக மூன்று வெற்றி படங்களை ஜெய்சங்கர் அவர்கள் கொடுக்கிறார். அன்றைய சூப்பர் ஸ்டாராக இருந்த எம்ஜிஆர் அவர்களுக்கும் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் கிட்டத்தட்ட வயது 50, இதில் பாதி வயது உடையவராக இருந்தார் ஜெய்சங்கர் அவர்கள். அடுத்த 7-8 ஆண்டுகளில் தன்னுடைய வளர்ச்சியை சரியாக யோசித்து பயணிச்சிருந்தாருன்னா அவரும் சூப்பர் ஸ்டார் பட்டியலில் சேர்ந்திருப்பார். அதற்கான அறிவும் அழகும் திறமையும் ஜெய்சங்கர் அவர்கிட்ட இருந்தது. ஆனால் ஜெய்சங்கர் அவர்களோட நோக்கம் அதுவாக இல்லை. பொதுவாக சினிமா உட்பட எந்த துறையாக இருந்தாலும் 3 அடுக்கு இருக்கும், முதல் தட்டு, நடுத்தட்டு, கீழ்த்தட்டு. அதாவது இப்போ நம்மளோட கலோக்கியல் டேர்மில் ஏ கேட்டகரி, பி கேட்டகரி, சி கேட்டகரி என்பது. இதில் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் அவர்கள் ஏ கேட்டகரி, அதை தாண்டி பி கேட்டகரிக்குள்ளேயே நம்மளுடைய பழக்க வழக்கங்களை வச்சுக்கிட்டாங்க. கீழ்த்தட்டு அதாவது சி கேட்டகரின்னு சொன்னோம் இல்லையா, அவங்க பெரும் கூட்டம் அனாதையாகவே விடப்பட்டிருந்தது. தன்னுடைய சினிமா ஆசையும் விட முடியாமல் பொருளாதார வளர்ச்சியில் பின்தங்கி இருந்த நடிகர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள்னு ஒரு பெரிய கூட்டம் வறட்சியோடு இருந்தது. பணக்காரனுக்கும் வசதி படைத்தவனுக்கும் ஏழையை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லைங்கிற ஒரு சித்தாந்தம் ரொம்ப நாளாகவே இருந்துட்டு இருந்தது. ஆனால் இதுக்கு முற்றிலும் மாறுபட்டவராக ஜெய்சங்கர் அவர்கள் இருந்தார். அந்த பெரும் கூட்டத்தோட ஜெய்சங்கர் அவர்களே போய் தன்னை இணைத்து கொண்டார். அந்த கூட்டமும் ஜெய்சங்கர் அவர்களை ஒரு லைஃப் சேவராக நினைத்து அவர்களும் இருக்கப்பற்றி கொண்டனர். அன்றைய காலகட்டத்தில் ஹீரோவோட ஸ்டேட்டஸ் எப்படி இருந்ததுன்னா, அவர்கள் முன்னாடி யாரும் நாற்காலில் உட்காரக்கூடாது, உறக்க சிரிக்கக்கூடாது, சத்தம் போட்டு பேசக்கூடாது, அவங்கள எங்கே பார்த்தாலும் மரியாதை செலுத்தணும்ட்டு ரொம்ப அதிகாரத்தில் இருந்தாங்க. இதன் முதல் முறையாக ஜெய்சங்கர் அவர்கள் தான் உழைத்தார். அன்றைய தேதியில் இவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய டெக்னீஷியன், லைட்மேன் அனைவருக்கும் இவர் ஹாய் சொல்லி எல்லாத்துக்கும் விஷ் பண்ண ஆரம்பித்தார். சின்னவங்க பெரியவங்கன்ட்டு வித்தியாசமாக பழக ஆரம்பித்தார். அனைவரையும் மரியாதையாக நடத்த ஆரம்பித்தார். அவங்கள குடும்பத்தை பற்றி விசாரிக்கிறது, அவங்களுடைய நலன் பற்றி விசாரிக்கிறதுன்ட்டு எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்னோன்யமாக செயல்பட்டார் ஜெய்சங்கர் அவர்கள். இதனால் இண்டஸ்ட்ரி முழுவதுமாக அவருடைய பேர் பரவ தொடங்கியது. சினிமாவுக்கு வந்த 2வது ஆண்டிலேயே அவருக்கு தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட்ங்கிற ஒரு பேரும் கிடைக்குது. அந்த பேரை வளர்த்துக்கவோ இல்லை அதை வச்சு சம்பளத்தை கூட்டிக்கவோ அவர் ஆசைப்படவே இல்லை. மாறாக பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய சம்பளத்தை குறைத்து கொண்டே வந்தார். தனது படங்கள் தோல்வியடையும் போது தன்னுடைய மொத்த சம்பளத்தையும் தயாரிப்பாளர்களுக்கு திருப்பு கொடுக்கக்கூடிய முறையை தமிழ் சினிமாவில் முதல் கொண்டு வந்ததே ஜெய்சங்கர் அவர்கள் தான். இந்த பெரும் கூட்டத்திற்கு தீனி போடவே அவர் அயராது ஓட வேண்டியதாக இருந்தது. சில நேரங்களில் 15 முதல் 20 படங்களில் ஷூட்டிங்கில் இருப்பார். பல சமயங்களில் வாரத்துக்கு ஒரு படம் சொல்லி ஜெய்சங்கர் அவர்களோட படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது. அவருக்கு வெள்ளிக்கிழமை நாயகன் சொல்லி இன்னொரு பேரும் இருக்கிறது. ஜெய்சங்கர் அவர்கள் பற்றி எளிமையாக ஒருத்தர் சொன்ன கதையை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். ஜெய்சங்கர் ஷூட்டிங்கில் வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு லைட்மேன் அவரை அணுகி, சார் நான் உங்களை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னா, ஜெய்சங்கர் அவர்கள் கேட்குற முதல் கேள்வி,
உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு கேட்பார். கண்டிப்பாக அந்த லைட்மெண்ட்டை பணம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர் தலையை சரிவார். சரி பணம் தான் இல்லை, கதையாவது இருக்கான்னு கேட்பார். அதற்கும் அவர்கிட்ட பதில் இருக்கார். உடனே அவருடைய மேனேஜரை கூப்பிட்டு, மேனேஜர் இவருக்கு தகுந்த மாதிரி சின்ன பட்ஜெட்டில் ரைட்டர்கிட்ட சொல்லி ஒரு கதையை ஏற்பாடு பண்ண சொல்லுங்கன்னு சொல்லுவார். கதை ரெடியானதுக்கப்புறம் இவரே இயக்குனர், சக நடிகர்கள், டெக்னீஷியன் எல்லாத்தையும் தேர்வு செய்து படம் முடிகிற வரைக்கும் சம்பளம் இல்லாமல் வேலை செய்யுமாறு கேட்டுப்பார். அவங்களும் இவர் மேலே இருக்க பெரிய மரியாதையில் ஒத்துப்பாங்க. படம் ரெடியாகி பிஸ்னஸ் ஆனவுடனே முதல் வேலையாக யார் யாருக்கு என்ன சம்பளம் போனோமோ அது எல்லாத்துக்கும் போய் சேரும். படம் வெற்றி அடைந்ததுக்கப்புறம் லைட்மேன் ஒரு பெரிய ப்ரொடியூசராக இருப்பார். இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் ஜெய்சங்கர் அவர்கள் நிறைய ப்ரொடியூசர்களை உருவாக்கி விட்டுருக்காரு. இவருக்கு முன்னும் சரி பின்னும் சரி இது மாதிரியான ஒரு மனிதர் தமிழ் சினிமாவில் இருந்ததே கிடையாது. ஆரம்பத்தில் எம்ஜிஆர் மீது இருந்த ஈர்ப்பால் அவரோட ஒரு படமாக தான் நடிச்சிடணும்னு சொல்லி ஆசைப்பட்டார். ரொம்ப காலம் தள்ளி போய் அவருக்கு ஒரு வாய்ப்பும் அமைஞ்சது. அவரும் ரொம்ப ஆவலோட படப்பிடிப்பில் கலந்துக்கிறதுக்காக போனார். ஆனால் முதல் நாள் ஷூட்டிங்கே 3 மணி நேரம் தாமதமாக போச்சு. இதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டார் ஜெய்சங்கர் அவர்கள். ஏன்னா அதே நேரத்தில் 15 முதல் 20 படங்களில் அவர் நடிச்சிட்டு இருந்தார். இது எல்லாமே சிறு தயாரிப்பு. தன்னுடைய ஆசைக்காக நிறைய சிறு தயாரிப்பாளர்கள் சஃபர் ஆவாங்கன்னு சொல்லிட்டு அவர் எம்ஜிஆரோடைய நடிக்கும் வாய்ப்பையே தவற விட்டார். முதல் நாள் ஷூட்டிங்லேயே அந்த படத்துலேருந்து விலகுவதாக அறிவித்தார். இதனால் தமிழ் சினிமாவே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்த எம்ஜிஆர் அவர்களோட கோபத்துக்கு ஆளானார். பின்னால் ஜெயலலிதா அவர்களுடனும் நிறையா படங்கள் நடித்தார் ஜெய்சங்கர். அன்றைய காலத்தில் இருந்த பத்திரிகையாளர்களால் நிறைய வதந்திகள் பரப்பப்பட்டன. இதனால் இன்னும் எம்ஜிஆர் அவர்களோட கோபத்துக்கு ஆளானார் ஜெய்சங்கர் அவர்கள். ஆனால் இதை பற்றி ஜெய்சங்கர் என்றைக்குமே கவலைப்பட்டதே இல்லை. ஏன்னா அவரோட கான்சன்ட்ரேஷன் பூராவே சிறு தயாரிப்பாளர்களை காப்பாற்றணுங்கிறது மட்டும்தான் இருந்தது. கிட்டத்தட்ட 150 படங்களில் நடிச்சிருக்காரு ஜெய்சங்கர் அவர்கள். அவர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போதே கலர் ஃபிலிம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் அவர் நடித்த 95% படங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் மட்டுமே இருந்தது. காரணம், அவர் பண்ண படங்கள் எல்லாமே சின்ன ப்ரொடியூசர்ஸ்க்காக தன்னையே பழி கொடுத்து கொண்டே இருந்தார் ஜெய்சங்கர் அவர்கள். தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் அவர்கள் மட்டும் வள்ளல் அல்ல, ஜெய்சங்கரும் ஒரு வள்ளல் தான். ரெண்டு பேருக்கும் இருந்த வித்தியாசம் என்னென்னா, எம்ஜிஆர் அவர்கள் யாராலும் நெருங்க முடியாத ஒரு உயரத்தில் இருந்தார். ஆனால் ஜெய்சங்கர் அவர்கள் மற்றவர்கள் தன்னை நெருங்கி வரணுங்கிறதுக்காகவே தன்னை கீழேயே வைத்துக் கொண்டார். தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் இருந்த எல்லா பெரிய ஹீரோக்களும் தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனால் தமிழ் சினிமாவிலேயே ஜெய்சங்கர் ஒருத்தன்தான் ப்ரொடியூசருக்கு எந்த நஷ்டத்தையும் ஏற்படுத்தாத ஒரே ஹீரோ. எந்த அளவுக்கு ஜெய்சங்கர் சார் ப்ரொடியூசருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார்னா, அவர் வீட்டில் இருந்த ஒரு பீரோ ஃபுல்லாகவே ரிட்டர்ன் ஆன செக்ஸ் இருந்ததாக ஒரு செய்தியும் இருக்குது. இன்றைக்கி ஒரு செக் திரும்ப வந்தாலே நம்ம இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ ப்ராப்ளம் நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம பழம்பெரும் நடிகர்கள் யாராவது கோடம் பக்கத்தில் சந்தித்து பேசினாலும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயாவது ஜெய்சங்கரை பற்றி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா ஜெய்சங்கர் அந்த அளவுக்கு அவங்களோட லைஃப்பில் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. அதுவே ஜெய்சங்கர் அவர்கள் சினிமாவில் செய்த மாபெரும் சாதனையாகும். வெள்ளிக்கிழமை நாயகன், தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட், இது எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது, மக்கள் கலைஞர்கள். அதுதான் அவருக்கு பொருத்தமான பேரும் கூட. இது போன்ற மெய்சிலிருக்க வைக்கும் விஷயங்கள் நம்மளை சுற்றி ஏராளமாக இருக்குது. இதை பற்றி தெரிந்து கொள்ள எங்களுடன் இணைந்திருங்கள். இது த ரீவெஞ்ச் ஷோ. திஸ் ப்ரோக்ராம் ஸ்பான்சர்ட் பை சாய் கிளாஸ் கேமல் மில்க் சாய், ஃபர்ஸ்ட் டைம் இன் சவுத் இந்தியா, அண்ட் கோ ஸ்பான்சர்ட் பை தி புவாயின் கேஃபே அண்ட் பேக்கரி, எஸ்பிஓ ஸ்கூல் ஆப்போசிட், அண்ணாநகர்.